ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் வரானுங்க பாருங்க, அவங்க தான் உங்க அப்பாவை பண்ணது. எதுக்கு நீ வர சொன்ன? உன்ட்ட கொஞ்ச நேரம் தனியாக பேசணும், அதுதான் வர சொன்னேன். அப்படியா, என்ன சொல்லு. உனக்கு தான் பத்து நாள் இருக்கேன் டியூட்டியில் சார், அதுக்குள்ள நீ எதுக்கு வந்து சேர்ற? உங்களை தான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டு போகிறதுக்கா? ஹே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அன்னைக்கு உங்கள் அப்பா இரண்டாவது தெரியும், ஆனால் உங்கள் அப்பாவை கொண்டதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எங்கள் தம்பி ஒருத்தன் போட வந்தாங்க, அவங்களை போடுறப்போ உங்கள் அப்பா இடையில வந்துட்டார், அதனால தப்பாயிடுச்சு, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஓ, எங்கள் அப்பாவை போடுறது வந்து உங்களுக்கு விளையாடுதுனா போச்சா? நான் தான் சொல்கிறேன்ல, அது ஒரு சின்ன இதாகி போச்சுன்ட்டு. நம்பு, நம்ம ஒத்து பத்து நாளில் நான் டியூட்டி ஜாயின் பண்ணுறேன், எவ்வொன்றுமே இருக்க மாட்டீங்க, உங்கள் தலை எதுவுமே இருக்காது, பார்த்துக்கலாண்டா. இப்படி பேசிட்டு போறான், இவனுதான் சாஃப்டான டீலிங்லாம் பத்தாது, இவனை வேற மாதிரி தான் கவனிக்கணும். நீ விடுங்கண்ணே, நான் முடிச்சிடறேன், பார்த்துக்க. டேய் டேய் டேய், யாரா நீ? டேய் டேய் டேய், யாரா நீ? டேய், உன்னை போட்டதுலதான்டா. உன் கையில எப்படா? தெரியாது, சின்ன வயசுல இருந்து இருக்கு. டேய், நினைச்சு பாரு, வா ஃபஸ்ட்டு போ.
இப்போ எதுக்கு சென்டிமெண்ட்டாக போய் ஸ்ப்ரே பண்ணுறா? அவர் தான் என்ன உன்னை போட சொன்னார்னு வந்தேன். அந்த இடத்துல தான் எங்கள் அம்மா தம்பி அண்ணன் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு சொல்லி தான்டா பச்சை குத்தி விட்டாங்க அம்மான்னு. அப்போ நீ என் தம்பிடா, நீ என் தம்பிடா. அவங்க கூட போய் ஏன்டா சேர்ந்த? சின்ன வயசுல நீ காணா போயிட்டுடா. நீ நல்லவனா இருக்கணும்டா. சின்ன வயசுலேருந்து அவர் தான் நீ வளர்த்தார், அவர் தான் எங்கள் அண்ணன். வெளியில் வந்துட்டு நான் தான் வானனா எப்போ நம்புறது? அதான் சொல்கிறேன்ல, ம் அம்மா எழுதுனதுடா அம்மா. நீ கொன்னது கூட நம்ம அப்பாவோடா. ஆ அப்புறம் அண்ணா இது ரொம்ப நல்லா இது கேட்கணும்னு நினச்சேன். இது என்ன பச்சை குத்துனமே இது ஒரு கேள்வி. இதுவா தம்பி இது? இது சின்ன வயசில் அவனுக்கு குத்துனது தான்டா. நீ தானா? ஆமாம் ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி எடுத்து அம்மா. அவன் தம்பி என்ன பண்ணுறான்? அவன் அமெரிக்காவில் படிச்சுட்டு சப்ளை. அதானே எவன் ஒருத்தனும் அவன் குடும்பத்தை அப்படி சுத்தக்குள்ள இருக்க மாட்டான். அதனால தான் உன்னைய வச்சுருக்கான். அவன் தம்பினை ஏன் கூப்பிடணும்? அவன் தம்பியை ரவுடி சத்துக்கு பண்ண விட்டுருக்கலாம். புரிஞ்சுக்கடா. நான் சொல்ல சொன்னா என்ன பண்ணணும்? அவனை போட்டு இந்த சிட்டியே உன் கண்ட்ரோல் வரும். நான் பார்த்தேன். ஆ போட அண்ணனாவது ஏதாவது அவனை ஃபஸ்ட்டு கூட்டு வந்து போடுறேன். அடுத்து ஒன்னையும் சேர்த்து அண்ணனாவது ஏதாவது அவனை ஃபஸ்ட்டு கூட்டு வந்து போடுறேன். அடுத்து ஒன்னையும் சேர்த்து போடுறேன். இந்த சிட்டியே என் கண்ட்ரோல் தான். ஓடுற ட்ரெயின்ல இருந்து 3000 பேத்தை உசுரோட காப்பாத்தி அந்த பாமை எடுத்தாரு அவர் தான்டா எங்க அண்ணன், சிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் பாரு. சும்மா அவரை பார்த்தாலே பதறது இல்ல பாரு. இத்தனால ஏமாத்திட்டு இருந்தல்ல அவன் என் தம்பி, என் கூட தான் இருக்கணும். ஆ என்னப்ப வாங்கிட்டு போயிருந்த வேற ஊருக்கு, இந்த ஊரை நான் பாத்துக்கிறேன். நீயும் அவன் உடைய வளர்ந்தவன், அவனே அசால்ட்டாக போட்ட. நம்ம அப்பாவையும் கொண்டுட்டுடா. நீயும் அவனை மாதிரி தான் வருவேன், அவன் இடத்துக்கே ஆசைப்படுற. உன்னை மட்டும் நான் எப்படி விடுவேன்? அம்மா நீ இல்லைன்னு தான் நினச்சிட்ருக்கேன். இல்லாமலே போட்டோம். ஆ ரொம்ப தப்புண்ணா. இல்லாமலே போ. அம்மாவை எச்சரியும் பார்க்காம விட்டுறோம். எல்லாம் நீ செஞ்சு தப்பு தானடா. போதும், 10 நாள் சொன்னேன் செஞ்சிட்டேன். இந்த சிட்டி என் கண்ட்ரோல். புட்ட பொம்மா நன்னு சுட்டு கொண்டிடு.